ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேரிக்கோமனன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசானில் டிஷர்ட் டிசைன் பண்ணி எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு தான். இதுக்காக நீங்கள் டிஷர்ட்டை டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செல் பண்ணி அந்த மாதிரி விற்கணுன்ற ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ அமேசானில் டிஷர்ட் பிஸ்னஸ்க்கு அவங்களே நிறைய நமக்காக பெனிஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு டிஷர்ட்க்கு டிசைன்ஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்களே பிரிண்ட் அவுட் போட்டு செல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணால் மட்டுமே போதும். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எந்த வெப்சைட் போக போகிறோம்னா, magebyamazon.com அப்படின்ற வெப்சைட் தான். இந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி டிஷர்ட் டிசைன் பண்ணி செல்லருக்காகவே தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போய்க்குவோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதன் மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக போய்க்கலாம். இப்போ எனக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, உங்களோட நேம், அப்புறம் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், இந்த மாதிரி சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். அடுத்ததில் பேமெண்ட் அண்ட் பேங்கிங் இன்ஃபர்மேஷன். இதில் உங்கள்கிட்ட இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரீவியஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்கன்னா ஜிஎஸ்டி வச்சுக்கலாம். இல்லை, நான் பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பிஸ்னஸ் ஆர் பிராண்டிங் இன்ஃபர்மேஷன். அமேசானில் நமக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதில் செல் பண்ண போகிறது கிடையாது, அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் டீல் தான் பேச போகிறோம். ஸோ நமக்கான அமௌண்ட் எவ்வளோ, நமக்கான ஷேர் எவ்வளோ வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்கள் பிராண்டோட இன்ஃபர்மேஷன், உங்கள் பிஸ்னஸ் பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வெப்சைட்ஸ் ஆர் சோஷியல் மீடியா பேஜஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா டிசைன்ஸ் பண்ணி வெப்சைட் தனியாக வச்சு செல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சோஷியல் மீடியா பேஜஸ் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸையும் நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைவாக பார்க்கலாம். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெக்வஸ்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த பட்டனை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு லாகின் பேஜ் வந்துடும். ஆல்ரெடி என்கிட்ட அமேசான் அக்கௌண்ட் இருக்கனால நான் டைரெக்டாக என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷனையும் முடிச்சிடலாம். கிளிக் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்திருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே படித்து ரைட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அக்ரிமெண்ட்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ நமக்கு அக்கௌண்ட்டு லாக்இன் ஆகிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இப்போ அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். இந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூனிக்குவாக இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்களோட லோகோஸோ இல்லை ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டோ யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை மற்ற செக்ஷுவல் கண்டென்ட், இந்த மாதிரி அப்யூஸாக பேசுகிறது, இல்லை யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எந்த டீஷர்ட்ஸும் நீங்கள் டிசைன் பண்ணக்கூடாது. உங்களோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அவங்க அப்ரோட் கொடுப்பாங்க. செகண்ட் ஒன், பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியாவுக்கு அமேசானில் இன்னும் அப்ரோட் கொடுக்கலை. மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, இந்தியன் கண்ட்ரிக்கு அவைலபிளாக இருக்கா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இ வேலட்டான பேபால் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். இது வந்து அமெரிக்கன்ஸ்க்கு தான் இருக்கும். நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா பேன் கார்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பேன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிகின் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அப்போ திரும்ப உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்லை கால் பண்ணுறது மூலியமாகவோ வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என் மொபைலுக்கு ஓடிபி வந்துருச்சு, நான் அதை என்டர் பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அக்கௌண்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் லாக்இன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோடய ப்ரொஃபைலெல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரி எங்கே அப்படின்னு சொல்லி கண்ட்ரியை சூஸ் பண்ணி கண்ட்ரியை ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த அக்கௌண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்தியன் பேங்க் இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் ஃபில் பண்ண ஃபில் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அதை சேவ் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. டேக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்தால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அமேசான் வந்து பிஸ்னஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நான் இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சிக்னேச்சர் மெத்தட் கேட்பாங்க, ஸோ உங்களோட ஃபுல் நேமை வந்து சிக்னேச்சருக்கு என்டர் பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபில்அப் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு சப்மிட் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி உங்கள் ஆர்கனைசேஷன் அப்படி இல்லை உங்கள் பிஸ்னஸ் பற்றியோ இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்க எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் இவ்வளோ இயர்ஸாக வந்து நான் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனை எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. இப்போ அமேசான்லேருந்து எனக்கு அப்ரூவல் மெயில் வந்துருச்சு, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு மெயின் பேஜ் லாகின் ஆயிரும். இப்போ எனக்கு என்னோடய அக்கௌண்ட் லாக்இன் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்படி ஒரு டிஷர்ட்டை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறத எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நம்ம க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே வந்திருக்கோம், என்னென்ன டிஷர்ட்ஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நான் செலக்ட் ப்ராடக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டாட் காம்னா எல்லா வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே ஷோ ஆகும். இல்லை யூகேயில் மட்டும் செல் பண்ணணும் அப்படின்னா யூகேக்கு மட்டும் தனியாக கொடுத்துக்கலாம், இந்தியானா இந்தியாவுக்கு மட்டும் தனியாக கொடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டேன் எல்லா சைடும் ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் டிஷர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பிக்சரை நான் எடுக்கிறேன். எடுத்து அதை நான் இப்போ என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ அது எல்லாமே என் டிஷர்ட்ஸ்க்கு அப்ளை ஆகிருக்கும். இப்போ அப்ளை ஆகாத பேலன்ஸ் இருக்கிற இந்த டிஷர்ட்ஸ்க்கும் அதை அப்ளை பண்ணணுமானா நீங்கள் அதே மாதிரி கிளிக் பண்ணி அதுக்கும் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வேறு ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு செல் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படியே எடிட் டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஷர்ட்டை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எந்த கலர் நமக்கு சூஸ் ஆகும் அப்படின்றத இந்த டிஷர்ட்டோட டிசைனுக்கு தகுந்தது போல் நம்ம ஒவ்வொரு கலராக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த டிஷர்ட் வந்து நீங்கள் யாருக்காக டிசைன் பண்ணியிருக்கீங்க, மென்ஸுக்கு மட்டுமா உமன்ஸுக்கு மட்டுமா இல்லை யூத்துக்கு மட்டுமா அப்படின்ற செக்லிஸ்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்க்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுன்ற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை தந்துடுவாங்க, அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வச்சுக்குவாங்க. அதாவது டெலிவரி சார்ஜை பொறுத்தோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வரும்பொழுது 70% ஆஃபர் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை அவங்களே இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறமே இந்த டிஷர்ட்டை செல் பண்ணுவாங்க. நீங்களே உங்கள் டிஷர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ கம்மியாக தானே ரேட் போட்டிருந்தோம், இப்போ என்ன ரேட் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எல்லாமே அவங்களோட செல் பண்ணுறதுக்காக பிஸ்னஸோட ட்ரிக்கு தான். இதே மாதிரி அடுத்த டிஷர்ட்ஸ்க்கும் நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி அடுத்தடுத்த டிஷர்ட்ஸ்க்கு தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற டிஷர்ட்ஸோட டிசைன்ஸ் வச்சு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அப்புறம் அந்த டிஷர்ட் டிசைன்ஸை பற்றி நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி அப்லோட் பண்ணலாம். அப்போ தான் வாங்குறவங்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் எழுதியிருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கிலீஷில் எல்லாத்தையும் போட்டேன், அடுத்து ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்குது. எனக்கு ஜெர்மன் தெரியாது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இந்த இங்கிலீஷில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே ஜெர்மனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நம்ம டைப் பண்ண டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து ப்ராடக்டை பப்ளிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆனது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம சூஸ் பண்ண மல்டிபிள் கலர்ஸ் வந்து நம்ம டிஷர்ட்டில் காமிக்கும். நம்ம 5 கலர் சூஸ் பண்ணதுனால 5 கலர்ஸ் வந்து காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலயமா நீங்கள் அமேசான்லேருந்து மந்த்லி 40,000 ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பார்ட் டைமாக டிஷர்ட்ஸை டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ப்ராஃபிட்டும் நிறையா கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்காக நான் எதிர்பார்க்குறது எல்லாமே உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டும்தான். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.